வணக்கம் நண்பர்களே, எனது சேனலான செல்லப்பிராணிகள் சந்திப்புக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் நண்பன் ரவி. இன்று நாம் இந்த வீடியோவில் வெட்ரினா செக்கட்டின் அக்ஸோடக் ஐ பார்க்கப் போகிறோம். செக்கட்டின் பயன்கள் மற்றும் நன்மைகள் என்ன? செக்கட்டின் எவ்வாறு பயன்படுத்துவது? தயவு செய்து எங்கள் சேனலை குழுச்சேரவும் எங்களை ஆதரித்து ஊக்குவிக்கவும். நண்பர்களே, இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள். வெட்ரினா செக்கட்டின் அக்ஸோடக் மருந்தின் பயன்பாடுகள் மற்றும் நன்மைகளை பார்ப்போம். விளக்கம். வெட்ரினா செக்கட்டின் அக்ஸோடக் சப்ளமெண்ட் என்பது பறவைகள், ஆமைகள் மற்றும் பிற அயல்நாட்டு இனங்களுக்கான குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புரோபயாடிக்குகள், ப்ரீபயாடிக்குகள் மற்றும் உணவு நொதிகளின் கலவையாகும். இது செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. வயிறு மற்றும் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளின் சீரான மற்றும் ஆரோக்கியமான சமூகத்தை ஆதரிக்கிறது. அயல்நாட்டு இனங்களுக்கான புரோபயாடிக்குகள் மற்றும் ப்ரீபயாடிக்குகள். மருந்தளவு, வடிவம், தூள், விளக்க காட்சி 50 கிராம் பெட்டி. தேவையான பொருட்கள் மற்றும் கலவை ஒவ்வொரு கிராம் கொண்டுள்ளது. மொத்த உயிர் வாழக்கூடிய லாக்டிக் அமிலம் பாக்டீரியா 25 மில்லியன் CFU உற்பத்தி செய்கிறது. ப்ரீபயாடிக்ஸ் 10 மில்லிகிராம். என்சைம் காம்ப்ளெக்ஸ் 20 மில்லிகிராம். செக்கட்டின் எவ்வாறு பயன்படுத்துவது? வகுப்பு: புரோபயாடிக் ப்ரீபயாடிக் சப்ளிமெண்ட். குறிப்பு: பயன்கள். அஜீரணத்திற்கு சிகிச்சையளிப்பதற்கும் தடுப்பதற்கும் சிறந்த துணை. ஆன்டிபயாடிக் சிகிச்சைக்கு பிறகு குடல் மைக்ரோஃப்ளோராவை மீட்டெடுக்கிறது. இனப்பெருக்கத்தின் போது ஊட்டச்சத்து தக்கவைப்பை உறுதி செய்கிறது. மருந்தளவு மற்றும் நிர்வாகம்: 1 கிராம் 1 ஸ்கூப் உணவின் மீது தெளிக்கப்படுகிறது. 6 மணி நேரம் கழித்து உண்ணாத உணவை நிராகரிக்கவும். தண்ணீரில் கலக்க வேண்டாம். ஆன்டிபயாடிக் சிகிச்சையை 5 முதல் 20 வரை நாட்கள் மற்றும் இளம் பறவைகளுக்கு வாரத்திற்கு 3 முதல் 4 வரை முறை தாய்ப்பால் கொடுத்த பிறகு அல்லது கால்நடை மருத்துவர் பரிந்துரைத்த பிறகு தொடரவும். அதிக அளவு, பக்க விளைவுகள், முரண்பாடுகள், எச்சரிக்கைகள். பக்க விளைவுகள், முரண்பாடுகள் அல்லது அளவுக்கு அதிகமான அளவு பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மேலும் தகவலுக்கு தயாரிப்பு லேபிளை பார்க்கவும். மருந்தியல் முன்னெச்சரிக்கைகள், வழிமுறைகள்: குளிர்ந்த இடத்தில் சேமிக்கவும். சாதாரண சேமிப்பு முன்னெச்சரிக்கை. கேள்வி: புரோபயாடிக்குகளுக்கும் ப்ரீபயாடிக்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? பதில்: எளிய வார்த்தைகளில், புரோபயாடிக்குகள் நல்ல பாக்டீரியா அல்லது மைக்ரோஃப்ளோரா ஆகும். இது உணவை செரிமானம் மற்றும் ஒருங்கிணைக்க உதவுகிறது. ப்ரீபயாடிக்குகள் இந்த நட்பு குடல் மைக்ரோஃப்ளோரா அல்லது பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அல்லது பெருக்கத்திற்கு உதவும் பொருட்கள் ஆகும். மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றி. மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். செல்லப்பிராணிகள் சந்திப்பு.